Welcome to the Hindu News Analysis of PM IAS Academy. I am Priyanka Sundar. I am going to handle the current affairs session for the day 7-1-2021. So these are the topics for today's current affairs analysis. Anti-conversion laws. Using God's name to sell the articles is declared illegal. New Anubhava Mandapam. Acquittal in Valayar case set aside. China surging ahead, says Niti Aayog. NBFCs. Boosting India with maritime domain awareness and importance of social interactions. Last two are the editorials. Let's go into the analysis. So first one is about anti-conversion laws. So Supreme Court declared to study anti-conversion laws of UP and Uttarakhand. Recently many states they implemented anti-conversion laws. So some provisions are against the Supreme Court's verdict. Previous verdict. So they decided to study the anti-conversion laws of these states. So let us know about the UP Unlawful Religious Conversion Prohibition Ordinance 2020. So ipa vandu religion vara religion ku convert aagranga la. So adu vandu munadi vandu eppa illegal appdi nu declare pannuvaanga appdina like forcibly convert panna illa vandu ஏதாவது ஒரு பர்டிகுலர் காஸ்க்காக கன்வெர்ட் பண்ணால் ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணால் தே வில் பி டிக்ளேர்ட் இல்லீகல் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து மேரேஜும் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், மேரேஜ்க்காக வந்து வேறு ரிலீஜன் கன்வெர்ட் ஆனாலும் வந்து அது வந்து இல்லீகல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது வந்து நான் பெயிலபிள் அண்ட் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. லைக் ஜென்ரல் பர்சனாக இருந்தால் லைக் ஒரு கைண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் இருக்குது, உமனாக இருந்தால் மைனர் உமனாக இருந்தால் அதோட பனிஷ்மெண்ட் அதிகமாக இருக்குது, அண்ட் தலித்ஸ் ஆர் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் அதோட பனிஷ்மெண்ட் அதோட டேர்ம் அந்த சென்டென்ஸ் ஜெயில் டேர்ம் சென்டென்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சப்போஸ் நான் வாலண்டியராக தான் வந்து ரிலீஜனுக்கு கன்வெர்ட் ஆகிறேன் அப்படின்னா நான் டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டை 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் ஹீ வில் பி என்கொயரிங் வித் ஹெல்ப் ஆஃப் தி போலீஸ் அண்ட் ஹீ வில் பி டிக்ளேரிங் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கலை வந்து சொல்லியிருப்பாங்க. இட் மேக்ஸ் ரிலீஜியஸ் கன்வர்ஷன் ஃபார் மேரேஜ் அ நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அண்ட் த ஒன்னஸ் வில் பி ஆன் தி டிஃபெண்டன்ட் டு ப்ரூவ் தட் கன்வர்ஷன் வாஸ் நாட் ஃபார் மேரேஜ். யூ ஹாவ் டு ப்ரூவ் கன்வர்ஷன் வந்து மேரேஜ்க்காக இல்லைன்ட்டு. அண்ட் அப்படி வந்து நம்ம வாலண்டியராக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டை 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே பெர்மிஷன் வாங்கணும். இன் கேஸ் ஆஃப் கன்வர்ஷன் டன் பை உமன் ஃபார் த சோல் பர்பஸ் ஆஃப் மேரேஜ்னா அந்த மேரேஜ் வந்து இட் வில் பி டிக்ளேர்ட் நல் அண்ட் வாய்ட், அது வந்து இட்ஸ் இன்வாலிட், அந்த மேரேஜ் வந்து செல்லாது அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த லாஸ் வந்து வயலேட் பண்ணோம் அப்படின்னா ஜெயில் டேர்ம் இருக்கு ஆஃப் நாட் லெஸ் தேன் 1 இயர், 5 இயர்ஸ் வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க வித் ஃபைன் ஆஃப் 15,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மைனர் உமன் ஆர் உமன் ஃப்ரம் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஆர் ஷெட்யூல்டு ட்ரைப் கன்வெர்ட் ஆனாங்கன்னா ஜெயில் டேர்ம் வந்து மினிமம் வந்து 3 இயர்ஸ் இருக்கும் அண்ட் குட் பி எக்ஸ்டெண்டட் டு 10 இயர்ஸ் வித் ஃபைன் ஆஃப் 25,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டினன்ஸ் லேஸ் டவுன் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் இன்க்ளூடிங் கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் கண்டக்டிங் மாஸ் கன்வர்ஷன். மாஸ் கன்வர்ஷனுக்கும் வந்து ஹைன்ஸ்டா வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து மாஸ் கன்வர்ஷன் நடக்கக்கூடாது அப்படின்னா அதை வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் வந்து ஜெயில் டேர்ம் நாட் லெஸ் தேன் 3 இயர்ஸ் அண்ட் அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் அண்ட் ஃபைன் ஆஃப் ருபீஸ் 50,000 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டினன்ஸில் வந்து இதெல்லாம் தான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க ஆன் மேரேஜ் அண்ட் கன்வர்ஷன் பற்றி அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அதோட வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்டில் ஹெல்ட் தட் ஃபேத் ஸ்டேட் அண்ட் த கோர்ட் ஸ்டேட்டுக்கும் கோர்ட்டுக்கும் எந்த ஜூரிஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அடல்ட்டோட, பிகாஸ் அது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ப்ரைவேட் ப்ரைவசி ரைட். ஸோ அதில் வந்து இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு கோர்ட்ஸ்க்கோ இல்லை ஸ்டேட்க்கோ வந்து எந்த ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓவர் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் அப்சல்யூட் ரைட் டு சூஸ் அ லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா இஸ் அ ஃப்ரீ அண்ட் டெமோக்ரட்டிக் கண்ட்ரி அண்ட் எனி இன்டர்ஃபியரன்ஸ் பை த ஸ்டேட் இன் தி அடல்ட்ஸ் ரைட் டு லவ் அண்ட் மேரி ஹேஸ் அ சில்லிங் எஃபெக்ட் ஆன் ஃப்ரீடம்ஸ். ஸோ அடல்ட்டோட ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணுறது லவ் பண்ணுறது வந்து அடல்ட்டோட இண்டிவிஜுவல் ரைட், அதில் ஸ்டேட் வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது பிகாஸ் இந்தியா இஸ் அ ஃப்ரீ அண்ட் டெமோக்ரட்டிக் கண்ட்ரி அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்டிமசி ஆஃப் மேரேஜ் லைஃப் வித் இன் அ கோர் ஜோன் ஆஃப் ப்ரைவசி. ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ப்ரைவசி விச் இஸ் இன்வயலபிள். த சாய்ஸ் ஆஃப் த பார்ட்னர் வெதர் பை மேரேஜ் ஆர் அவுட் சைட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் பர்சன்ஹுட் அண்ட் ஐடென்டிட்டி. அது ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் பர்சனல் லைஃப் டு சூஸ் அ பார்ட்னர் வெதர் இன்சைட் தி கேஸ்ட் அவுட் சைட் தி கேஸ்ட் ஆர் இன்டர் ரிலீஜியன் ஆர் வித் இன் த ரிலீஜியன் இதெல்லாமே வந்து ஒருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த அப்சல்யூட் ரைட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் டு சூஸ் அ லைஃப் பார்ட்னர் இஸ் நாட்
இன் த லீஸ்ட் அஃபெக்டட் பை த மேட்டர்ஸ் ஆஃப் ஃபெய்த். ஸோ ஒரு லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறது வந்து அவங்களோட ஃபெய்த்து வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபெய்த்துக்கும் அதுக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீசண்டாக வந்து ஒரு ரீசண்டாக இதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரிலேட்டடான ஜட்மெண்ட்ஸ், ஹார்டியா ஜட்ஜ்மெண்ட். ஹார்டியா ஜட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேட்டர்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸு, ஃபுட், ஒருத்தவங்களோட ஐடியாஸ், ஐடியாலஜி, லவ், பார்ட்னர்ஷிப், அது எல்லாமே வந்து இது சென்ட்ரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. அது வந்து ஒருத்தவங்களோட ஐடென்டிட்டியை வந்து குறிக்குது. ஒரு ஸ்டேட்டோ இல்லை கோர்ட்டோ வந்து அந்த, இப்போ நம்ம என்ன சாப்பாடு வேணுங்கிறது நாம தான் டிசைட் பண்ணணும், மற்றவங்க வந்து நம்ம அதை வந்து டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ அது எல்லாமே நம்மளோட பர்சனல் சாய்ஸ். ஸோ சப்போஸ் அதில் வந்து ஸ்டேட்டோ கோர்ட்டோ இன்டர்ஃபியர் ஆனால், இட் வில் லிமிட் த ஃப்ரீ எபிலிட்டி ஆஃப் எவ்ரி பர்சன் டு டிசைட் ஆன் தீஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு வந்து ஹார்டியா ஜட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அண்ட் கேஸ் புட்டஸ்வாமி ஆர் ப்ரைவசி ஜட்மெண்ட் 2017 வந்து என்ன சொன்னாங்கன்னா, அட்டானமி ஆஃப் த இண்டிவிஜுவல் இஸ் எபிலிட்டி டு மேக் டிசிஷன்ஸ் இன் த வைட்டல் மேட்டர்ஸ் ஆஃப் கன்சர்ன்ஸ் ஆஃப் லைஃப். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப் டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் தான் அவங்களோட லைஃப்பில் எடுக்கும், பிகாஸ் அது வந்து அவங்களோட அட்டானமி, அது அவங்களோட ஃப்ரீடம் அப்படின்னு வந்து ப்ரைவசி ஜட்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல். எஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் யூசிங் காட்ஸ் நேம் டு செல் ஆர்டிகல்ஸ் இஸ் இல்லீகல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோல்டு ஷாப்ஸ்லாம் பார்த்தோம்னா, நிறைய பேர் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஜிம் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, யூ வில் பிகம் ஃபேமஸ், யூ வில் பிகம் ரிச்சர் மேன், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. லைக் இது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் காட்க்கு வந்து ரொம்ப நல்லது, ஸோ லக்ஷ்மிக்கு ரொம்ப நல்லது, இதை போட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிக் ஷாட் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இனிமேல் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து மகாராஷ்டிரா கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. பாம்பே ஹைகோர்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. லைக் அங்கே எங்கன்னா, லைக் தர் இஸ் அ யாத்ரா நேம்ட் ஹனுமான் யாத்ரா அப்படின்னு ஏதோ இருக்கு. ஸோ அவங்க வந்து ஓகே இந்த யாத்ரா, ஐ திங்க் அதுக்கு அந்த யாத்ராக்கு வந்து 4500 சம்திங் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ அந்த யாத்ராக்கு போகும்போது யூ வில் கெட் த பிளெஸிங்ஸ் ஆஃப் ஹனுமான் டைரக்ட்லி, நீங்கள் அதை பார்க்க முடியும் அப்படிங்கிற நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க அந்த அந்த யாத்ரா கம்பெனிலேருந்து. ஸோ இதுக்காக இன்ஸ்டா வந்து கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் காட் நேம் யூஸ் பண்ணி எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு ஐட்டம் வந்து சேல் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இல்லீகல் அப்படின்னு வந்து பாம்பே ஹைகோர்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த ஆக்டுக்கு கீழே வருதுன்னா, எராடிக் ப்ரிவென்ஷன் sorry prevention and eradication of human sacrifice and other inhuman evil practices and black magic act இதுக்கு கீழே வருது. அண்ட் நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டீஸில் பார்த்தோன்னா, ஆர்டிக்கல் 51A அதுக்கு கீழே டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் டெம்பர், விச் மீன்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் டெம்பர் மீன்ஸ் இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ்லாம் நம்ம பில்லு ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் டியூட்டியாக வந்து ஆர்டிகல் 51A கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் டெம்பர். ஸோ அதுக்கு கீழே வி கேன் கோட் திஸ் பர்டிகுலர் கேஸ் ஸ்டடி ஆஸ் அன் எக்ஸாம்பிள். பாம்பே ஹைகோர்ட் வந்து இந்த மாதிரி காட் நேமில் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து எதுவுமே செல் பண்ணுறது வந்து இல்லீகல் அப்படிங்கிறத வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதுக்கு கீழே ஒரு கேஸ் ஸ்டடியாக வந்து கூட நம்ம எழுதலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஆர்டிகல். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் பசவனா. ஸோ கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் எடியூரப்பா, ஹீ லேட் த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் த நியூ அனுபவ மண்டபா.
ஸோ இது வந்து யாருக்கு அப்படின்னா பசவனா அப்படிங்கிற ஒரு போயட்காக தான். ஸோ அதனால் அவர் பற்றி நம்ம வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பசவனா அப்படிங்கிறவர் இஸ் எ 12th century ஃபிலாசபர், ஸ்டேட்ஸ்மென் அண்ட் கன்னடா போயட் அண்ட் இஸ் அ சோஷியல் ரிஃபார்மர் ஆல்சோ. டியூரிங் த ரெயின் ஆஃப் காலச்சூரி டைனாஸ்டி கிங் பிஜலா ஒன் இன் கர்நாடகா இந்தியா. அவர் வந்து ஸ்டேட்ஸ்மேன், கன்னடா போயட், சோஷியல் ரிஃபார்மர், இது மூணுமே அந்த அந்த ரோல்ஸ் மூணுமே ப்ளே பண்ணுறாரு. அவரோட அவர் என்ன பண்ணார்னா, ஹி ஸ்ப்ரெட் மெனி சோஷியல் அவேர்னஸ் த்ரூ ஹிஸ் போயட்ரி மூலமாக, பாப்புலர்லி நோன் அஸ், அது பேர் வச்சனாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் ஹி ரிஜெக்டர் என்ன ரிஜெக்ட் பண்ணார்னா, ஜெண்டர் ஆர் சோஷியல் டிஸ்கிரிமினேஷன், சூப்பர்ஸ்டிஷன்ஸ், ரிச்சுவல்ஸ், அது எல்லாமே வந்து டோட்டலாக வந்து இது பண்ணார். அண்ட் அவர் வந்து சிவா டிவோட்டி, சிவன் டிவோட்டி. ஸோ டெம்பிள் கூட டைரெக்டாக போக வேண்டியதில்லை, டெய்ட்டி ஒர்ஷிப் கூட வேண்டியதில்லை, அண்ட் டைரெக்டாக நம்ம ஹார்ட்லேருந்து ஒரு கடவுளை வந்து சாமி கும்பிட்டா போதும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஒரு மெத்தட் ஆஃப் ஒர்ஷிப்பிங் காட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்ட்ரடியூஸ் அ நியூ பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் கால் அனுபவ மண்டபா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து கொண்டு வந்திருக்காரு. அது பேர் ஹால் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கிடெக்சர், இந்த பர்டிகுலர் ஒர்க்குக்கு வந்து நியூ அனுபவ மண்டபா அப்படிங்கிற ஒரு நேம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த அனுபவ மண்டபா, அந்த ஸ்பிரிச்சுவல் ஹால், இந்த ஹாலில் வந்து இட் இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன், எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது. வெல்கம் மென் அண்ட் உமன் ஃப்ரம் ஆல் சோஷியல் எக்கனாமிக் பேக்ரவுண்ட்ஸ் டு டிஸ்கஸ் தி ஸ்பிரிச்சுவல் அண்ட் முண்டேன் குவஸ்டின்ஸ் ஆஃப் லைஃப் இன் ஓப்பன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆஸ் அ லீடர் ஹி டெவலப்ட் அண்ட் இன்ஸ்பயர் நியூ டிவோஷனல் மூமெண்ட் நேம்ட் வீர சைவா ஆர் ஆர்டன்ட் ஹீரோயிக் வர்ஷிப்பர் ஆஃப் சிவா. அவங்க வந்து தே வில் பி த ஹார்டன்ட் வர்ஷிப்பர் ஆஃப் சிவா, அவங்க பேர் தான் வீர சைவாஸ்ன்னு சொல்லுவாங்க. திஸ் மூமெண்ட் ஷேர்ட் இட்ஸ் ரூட் இன் தி ஆன் கோயிங் தமிழ் பக்தி மூமெண்ட், பர்டிகுலர்லி த சைவ நாயனார்ஸ் ட்ரெடிஷன்ஸ் ஓவர் தி 17th அண்ட் டு தி 11th சென்ச்சுரி. அந்த சைவ நாயன்வார் மூமெண்ட்லேயும் வந்து ஹீ பார்ட்டிசிபேட்டட். அண்ட் பசவா சாம்பியன் டிவோஷனல் ஒர்ஷிப் தட் ரிஜெக்டட் டெம்பிள் ஒர்ஷிப் அண்ட் ரிச்சுவல்ஸ் பை பிராமின்ஸ். அந்த பிராமின்ஸ் ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுறாங்களோ, ஸோ அதெல்லாம் வந்து 100% வந்து இவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அண்ட் இ ரீப்ளேஸ் வித் பர்சனலைஸ்டு டைரக்ட் ஒர்ஷிப் ஆஃப் சிவா த்ரூ ப்ராக்டிசஸ் சச் அஸ் இண்டிவிஜுவலி ஒன் ஐகான்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் லைக் ஸ்மால் லிங்கா. ஸோ அவரோட பர்சனலைஸ்டு ஒர்ஷிப் தான் வந்து அவர் ரொம்ப பிலீவ் பண்ணார், தேன் அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றத விட அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் கன்னடிகன் ஹூஸ் ஆனர் கமோமரேட்டிவ் காயின் ஹாஸ் பீன் மின்டட் இன் ரெகக்னேஷன் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம்ஸ். அவரோட சோஷியல் ரிஃபார்ம்ஸ் ரெகக்னேஷனாக காயின் வந்து மின்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2015 பிரைம் மினிஸ்டர் இனாகிரேட்டட் த ஸ்டாச்சு ஆஃப் பவனேஸ்வரா அலாங் தி பேங்க் ஆஃப் த ரிவர் தேம்ஸ் அட் லாம்பத் இன் லண்டன். லண்டனில் வந்து அவரோட ஸ்டாச்சு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, த பேங்க் ஆஃப் த ரிவர் தேம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பசவனாவை பற்றி சொல்லும்போது வி ஹாவ் டு ஸ்பீக் அபவுட் ஷரணா மூமெண்ட். ஷரணா மூமெண்ட் பற்றி டெஃபினட்டாக வந்து we have to talk about that. So it is presided, the Sharana movement vandu Basavanada vandu preside over pannaar, and it attracted people from all the castes, and like most strands of the Bhakti movement, it produced a corpus of literature, the Vachanas, the spiritual universe of Veera Shaiva saints. So the egalitarianism, that is ellathukkum vandu egalitarianism means equal equality, 100% equality தான் வந்து ஈக்வாலிட்டேரியனிசம்னு சொல்லுவாங்க. ஸோ தி ஈக்வாலிட்டேரியனிசம் ஆஃப் பசவனாஸ் ஷரணா மூமெண்ட் வாஸ் டூ ரேடிக்கல் ஃபார் இட்ஸ் டைம்ஸ், பிகாஸ் அந்த டைமில் இந்த அளவுக்கு ஒரு ரேடிக்கல் தாட் இருக்கிறது வந்து டூ ரேர். அண்ட் இவர் இதில் வந்து அந்த மாதிரி ஒரு ஈக்வாலிட்டேரியனிசம் இருந்தது, எவ்ரி ஒன் வாஸ் ட்ரீட்டட் ஈக்குவலி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஹி செட்டப் அனுபவ மண்டபா வர ஷரணாஸ் drawn from different castes and communities gathered and engaged in learning and discussions ellathili vandu engage aanaanga. Sharanas challenged the final bastion of caste order, like enna pannaarna, he organized a wedding where bride groom vandu was from a lower caste and bride came from the brahmin caste, upper caste la irundhaanga. So andha oru caste barrier vandu complete ah vandu ivaru break pannaaru appdin solliranga. So Sharana movement is related to Basavanava da vandu ஷரணா மூமெண்ட் ரிலேட் பண்ணியிருக்காங்க. அவர் தான் வந்து ப்ரிசைட் ஓவர் பண்ணார். அண்ட் இதில் எந்த ஒரு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அதெல்லாம் இல்லை, கம்ப்ளீட் ஒரு ஈகாலிட்டேரியன் மூமெண்ட் தான் வந்து இந்த ஷரணா மூமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் பசவனா போயட். லெட்ஸ் கோ இன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இன் கேரளாவில் வாளையார் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஜான் 2017 ஒன் கேர்ள் வாஸ் ஃபவுண்ட் டெட் ஹேங்கிங் அட் ஹர் ஹவுஸ். இட்ஸ் அ 13-year-old கேர்ள். அண்ட் ஒரு 3 months கழித்து அந்த பொண்ணோட சிஸ்டரும் வாஸ் டெட் ஹேங்கிங் அட் தி சேம் ஸ்பாட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது ரிலேட்டடாக ஒரு 5 persons
ஐ திங்க் 5 பர்சன்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்டர் தி போஸ்கோ ஆக்ட். தட் இஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். அந்த ஆக்டுக்கு கீழே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வி ஹாவ் டு சி அபவுட் தி போஸ்கோ ஆக்ட் பற்றி நம்ம பார்ப்போம். இட் இஸ் அ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012. இட் எதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா சில்ட்ரனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறக்கு அகைன்ஸ்ட் அஃபென்சஸ் லைக் செக்ஷுவல் அபியூஸ், செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அண்ட் போனோகிராஃபி இதுலேருந்து எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறக்கு. அண்ட் ரீசென்ட்லி போஸ்கோ 2019 அமெண்ட்மெண்ட் பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. லைக் பனிஷ்மெண்ட் வந்து இன்னும் சிவியராக பண்ணாங்க. லைக் எஸ்பெஷலி சைல்ட் போனோகிராஃபி, அதுக்காக லீவிங் ஃபைன்ஸ் அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட் டு கர்ப் த சைல்ட் போனோகிராஃபி. அண்ட் இட் அமெண்டட் த போஸ்கோ ஆக்ட் ஆஃப் 2012 விச் இஸ் காம்ப்ரஹென்சிவ் லா டு ப்ரொடெக்ட் த சில்ட்ரன் ஃப்ரம் அஃபென்சஸ் ஆஸ் ஐ டிஸ்கிரைப்ட் அபவுட். அண்ட் இது ஃபர்தராக வந்து இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன், லைக் இப்போ ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் அப்போ சில்ட்ரனை வந்து எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் ஜுடிஷியல் ப்ராசஸ்லேயும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் ஆக்டில். இப்போ இன்க்ராபரேட்டிங் சைல்டு ஃப்ரெண்ட்லி மெக்கானிசம்ஸ் ஃபார் ரிப்போர்ட்டிங், ரெக்கார்டிங் ஆஃப் எவிடென்சஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஸ்பீடி ட்ரையல் ஆஃப் அஃபென்சஸ் த்ரூ டெசிக்னேட்டட் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் மூலமாக. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் ஆக்ட் அண்ட் இப்போ இருக்க கொண்டு வந்திருக்க அமெண்ட்மெண்ட் பில் கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கீ சேஞ்சஸ் இந்த போஸ்கோ ஆக்ட் 2019 அமெண்ட்மெண்ட் பில்ல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், த பில் இன்க்ரீசஸ் த மினிமம் பனிஷ்மெண்ட் ஃபார் திஸ் அஃபென்ஸ் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டு ஃப்ரம் 7 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் பண்ணியிருக்காங்க. இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் ஃபார் த இம்ப்ரிசன்மெண்ட் பிட்வீன் 20 இயர்ஸ் டு லைஃப் வித் அ ஃபைன் இஃப் த பர்சன் கமிட்ஸ் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் ஆன் சில்ட்ரன் பிலோ 16 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். 16 இயர்ஸ் ஆஃப் ஏஜுக்கு கீழே இருந்ததுன்னா லைஃப் டேர்ம் வந்து 20 இயர்ஸ் டு லைஃப் டேர்ம் வரைக்கும் வந்து சென்டென்ஸ், ஆர் 16 இயர்ஸ் அபவ் இருந்தாங்கன்னா 7 to 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது இம்ப்ரிசன்மெண்ட். அது அக்ர பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டுக்கு அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், விச் மீன்ஸ் ஆட்ஸ் 2 more grounds டு தி டெஃபினேஷன் ஆஃப் அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். ஸோ அசால்ட்டிங் ரிசல்ட்டிங் இன் டெத் ஆஃப் த சைல்ட், சப்போஸ் அசால்ட்னால அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னாலும், ஆர் அசால்ட் கமிட்டட் டியூரிங் நேச்சுரல் காலாமிட்டி டைமில் வந்து அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருந்தாலும் அது வந்து அதை தான் வந்து அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட இம்ப்ரிசன்மெண்ட் டைமும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் 10 இயர்ஸ்லேருந்து 20 இயர்ஸ் வரைக்கும் அண்ட் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் டு டெத் பெனாலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னா என்னன்னா, தட் வில் ஆட் 2 more offenses டு தி டெஃபினேஷன் ஆஃப் அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட். இதில் என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா, அசால்ட் கமிட்டட் டியூரிங் நேச்சுரல் கலாமிட்டி அப்போ அசால்ட் கமிட் பண்ணியிருந்தா, இல்லை அட்மினிஸ்ட்ரிங் ஆர் ஹெல்பிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரிங் எனி ஆஃப் தி கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ஆர் எனி ஹார்மோன், லைக் சீக்கிரமாக வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு வந்து ஏதாவது கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் கொடுக்கறது, இல்லைனா ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு ஏதாவது கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் கொடுத்தா, அதெல்லாம் வந்து அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இஸ் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், நெக்ஸ்ட் அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அண்ட் அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து சைல்ட் போனோகிராஃபி பற்றி சொல்லியிருக்காங்க. சைல்ட் போனோகிராஃபியில் த பில் டிஃபைன்ஸ் சைல்ட் போனோகிராஃபி ஆஸ் விஷுவல் டிபிக்ஷன் ஆஃப் செக்ஷுவலி எக்ஸ்பிளிசிட் கண்டக்ட் தட் இன்வால்வ்ஸ் சைல்டு அஸ் சச் அஸ் ஃபோட்டோ சைல்டோட ஃபோட்டோகிராஃபோ வீடியோ டிஜிட்டல் ஆர் ஈவன் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் இமேஜ் இன்டிஸ்டிங்விஷபிள் ஃப்ரம் ஆக்சுவல் சைல்டு அப்படின்னா. இட் ஆல்சோ என்ஹான்சஸ் பனிஷ்மெண்ட் ஃபார் சர்டன் அஃபென்சஸ் ரிலேட்டட் டு சைல்டு போனோகிராஃபி. ஸோ சைல்டோட வீடியோஸ் வந்து எந்த ஒரு ஃபார்ம்லேயும் வந்து வச்சிருக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ அந்த சைல்டு போனோகிராஃபிக் மெட்டீரியல் நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் அதுக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் ஃபைன் ரெண்டுமே இருக்குது, பிட்வீன் 3 years to 5 years ஆர் ஃபைன் இன் போத் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன் அடிஷன் இட் ஆட்ஸ் 2 other offenses ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் போனோகிராஃபிக் மெட்டீரியல் இன்வால்விங் சில்ட்ரன். தீஸ் இன்க்ளூட்ஸ் அதை டிரான்ஸ்மிட் பண்ணாலோ டிஸ்பிளே பண்ணாலோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலோ சச் மெட்டீரியல் எக்ஸ்பெக்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிப்போர்ட்டிங் இட், ரிப்போர்ட் பண்ணுறதை தாண்டி மற்ற எந்த பர்பஸ்க்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலோ அது வந்து அஃபென்ஸ், ஆர் ஃபெயிலிங் டு டெஸ்ட்ராய் ஆர் டெலிட் ஆர் ரிப்போர்ட் போனோகிராஃபிக் மெட்டீரியல் இன்வால்விங் சைல்ட். ஸோ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அண்ட் மறந்துட்டோம் டெலிட் பண்ணுறதுக்கு அப்படின்னாலும் அதுக்கான அதுக்கு வி ஹாவ் டு அண்டர்கோ இம்ப்ரிசன்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைக் சைல்டு போனோகிராஃபிக்கு ரிலேட்டடாக கொண்டு வந்த ஒரு ப்ரொவிஷன் அண்டர் தி ரீசன்ட் அமெண்ட்மெண்ட் பில் ஆஃப் போஸ்கோ. ஸோ இதோட ஸோ இப்படி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தனால அதோட இம்பாக்ட் என்னென்னா, டெஃபினட்டாக வந்து இம்பாக்ட் அந்த சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் வந்து டெஃபினட்டாக வந்து கம்மியாகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் இன்டென்ஸ் டு ப்ரொடெக்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் வல்னரபிள் சில்ட்ரன் இன் டைம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரெஸ் அண்ட் என்ஷூர்ஸ் தே சேஃப்டி அண்ட் டிக்னிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட் இஸ் எய்ம் டு எஸ்டாப்ளிஷ் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, கிளாரிட்டி ரிகார்டிங் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சைல்டு அப்யூஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் தேர் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சைல்டு அப்யூஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் அப்படிங் அதுக்கான ஒரு கிளாரிட்டி வந்து டெஃபினட்டாக இந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் வந்து கம்மியாகும் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரது மூலமாக. அண்ட் வல்னரபிள் சில்ட்ரன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது இன் டைம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரெஸ்
அண்ட் என்ஷூர்ஸ் தேர் சேஃப்டி அண்ட் டிக்னிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு கிளாரிட்டி வந்து இருக்கு இந்த பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட்ல, எந்த இம்ப்ரிசன்மெண்ட் என்ன, எந்த எந்த டைப் ஆஃப் க்ரைம்க்கு எந்த டைப் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அபவுட் நெக்ஸ்ட் ஐ திங்க் 2000 ஃபிஸ்கல் இயர் 2022 தேர் வில் பி க்ரோத் ஆஃப் என்பிஎஃப்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அதுதான் வந்து என்பிஎஃப்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை பற்றி வி ஹாவ் டு நோ அபவுட் தட். ஸோ என்பிஎஃப்சிஸ் வந்து எதுக்கு கீழே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 1956 அதுக்கு கீழே தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஜாப் என்னென்னா தே வில் பி கிவிங் லோன்ஸ் அட்வான்சஸ் லைக் தே வில் பி அக்வயரிங் ஷேர்ஸ் ஸ்டாக்ஸ் பாண்ட்ஸ் டெபஞ்சர்ஸ் செக்யூரிட்டி இஷூட் பை கவர்மெண்ட் ஆர் லோக்கல் அத்தாரிட்டி ஆர் அதர் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் ஆஃப் லைக் நேச்சர். இப்போ லீஸிங் இருப்பாங்க, ஹையர் பர்ச்சேஸ், இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்ஸு, சிட் பிஸ்னஸ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க இருப்பாங்க. பட் அவங்களோட பிஸ்னஸ் இது இந்த பிஸ்னஸ்லலாம் இன்வால்வ் ஆனால் அவங்க அவங்க வந்து தே ஆர் எலிஜிபிள் டு பிகம் என்பிஎஃப்சிஸ் பட் எது எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன் எந்தெந்த பிரின்சிபல் பிஸ்னஸ்லாம் வந்து என்பிஎஃப்சிஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி பிஸ்னஸ் ரிலேட்டட்னா இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி பர்ச்சேஸ் ஆர் சேல் ஆஃப் எனி கூட்ஸ் அதர் தேன் செக்யூரிட்டிஸ் ஆர் ப்ரொவைடிங் எனி சர்வீசஸ் அண்ட் சேல் பர்ச்சேஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இந்த ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறாங்கள. ஸோ அவங்களாம் வந்து என்பிஎஃப்சிஸ் வந்து என்பிஎஃப்சிஸாக வந்து வர முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் விச் இஸ் அ கம்பெனி அண்ட் ஆஸ் அ பிரின்சிபல் பிஸ்னஸ் ஆஃப் ரிசீவிங் டெபாசிட்ஸ் அண்டர் எனி ஸ்கீம் ஆர் அரேஞ்ச்மெண்ட் இன் ஒன் லம்சம் ஆர் இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பை வே ஆஃப் கான்ட்ரிபியூஷன் ஆர் இன் எனி அதர் மேனர் இஸ் ஆல்சோ அ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி தட் இஸ் ரெசிடுவரி பேங்க் நான் பேங்கிங் கம்பெனி. ஒரு நான் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் அவங்களோட கம்பெனி அவங்களோட பிஸ்னஸ் வந்து லைக் டெபாசிட்ஸ் ரிசீவ் பண்ணுறது அண்டர் எனி ஸ்கீம் ஆர் அரேஞ்ச் பண்ணுறது ஒரு லம்சம் அமௌண்ட் ஆர் அன் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ அவங்களும் வந்து நான் பேங்கிங் என்பிஎஃப்சிஸ்க்கு கீழே வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்பிஎஃப்சிஸ்க்கும் பேங்க்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்பிஎஃப்சிஸ் வந்து தே வில் நாட் அக்செப்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ் லைக் என்பிஎஃப்சிஸ் பேங்க்ஸ் ஆர் மோஸ்ட்லி சிமிலர் பட் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைக் என்பிஎஃப்சிஸ் லெண்ட் அண்ட் மேக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஹென்ஸ் தேர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அக்கின் டு தேர் பேங்க்ஸ். ஹவர் தெர் ஆர் ஃபியூ டிஃப்ரென்சஸ் அந்த டிஃப்ரென்சஸ் தான் பார்க்க போகிறோம். டிமாண்ட் டெபாசிட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, தே செக்ஸும் வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க, கெனாட் பி ட்ரான் ஆன் தேர் நேம் அண்ட் தே டு நாட் ஃபார்ம் அ பார்ட் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் அண்ட் டெபாசிட் இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி ஆஃப் டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் வந்து அவைலபிள் இல்லை. விச் மீன்ஸ் சப்போஸ் இப்போ பேங்க்கில் வந்து ஒரு பர்டிகுலர் பேங்க்கில் வந்து எனக்கு அக்கௌண்ட் இருக்குது, அங்கே வந்து நான் ஒரு 10 lakhs வந்து சேவிங்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா சப்போஸ் இந்த பேங்க் வந்து பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கும் லைக் 3 lakhs ஆர் 5 lakhs நினைக்கிறேன், எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க அந்த பேங்க் கரப்ட் ஆனாலும். பட் அந்த மாதிரி எந்த ப்ரொவிஷனும் வந்து ஸோ அதுதான் வந்து அந்த இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி. ஸோ அந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டியும் வந்து என்பிஎஃப்சிஸில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு அன்லைக் பேங்க்ஸ் விச் ஆர் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ, ஆர்பிஐ தான் வந்து பேங்க்ஸ் ரெகுலேட் பண்ணுது. பட் என்பிஎஃப்சி பார்த்தோம்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெகுலேட் பண்ணுறாங்க, நபார்டு, ஆர்பிஐ, மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸு, செபி, மர்ச்சன்ட் பேங்க்ஸ், ஐஆர்டிஏ அண்ட் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. அண்டு ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை, விச் மீன்ஸ் பேங்க்ஸ் வந்து கண்டிப்பாக 100%ல 40% வந்து ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சருக்கு, சோஷியல் வெல்ஃபேர்க்கு, எஜுகேஷனுக்கு அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணும். பட் பப்ளிக் என்பிஎஃப்சிஸில் அது தேவையில்லை அண்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோவும் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க என்பிஎஃப்சிஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்பிஎஃப்சிஸ்னா என்ன, பேங்க்ஸ் என்னன்னு பார்த்தோம், அண்ட் என்பிஎஃப்சிஸ்னா என்ன, எந்தெந்த கம்பெனிஸில் என்பிஎஃப்சியாக வரலாம் அண்ட் எந்தெந்த கம்பெனிஸில் என்பிஎஃப்சியாக வரக்கூடாது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் தி இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் பேஜில் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், தட் இஸ் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன். ஸோ அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இதை பற்றி பேசியிருந்தாங்க, தட் இஸ் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் பற்றி. ஸோ தட்ஸ் வை வி ஆர் கோயிங் டு சி அபவுட் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல். ஸோ இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் அப்படின்னா 2019-20 பட்ஜெட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, அனவுன்ஸ் அண்ட் அவுட்லே ஆஃப் 100 lakh crore ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஓவர் த நெக்ஸ்ட் 5 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்லி இட் வில் ஜென்ரேட் மோர் அண்ட் மோர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ டெவலப்மெண்ட் வந்து அந்த கண்ட்ரியில் தான் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோன்னா தே வில் பி வெரி குட் இன் தேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க, அதுதான் வந்து இட்ஸ் ஃபேக்ட். அண்ட் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் இட்ஸ் அ ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இனிஷியேட்டிவ் டு ப்ரொவைட் என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்ராஸ் த கண்ட்ரி அண்ட் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஃபார் ஆல் தி சிட்டிசன்ஸ்.
ஆனால் இட் வில் இம்ப்ரூவ். என்ன இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ப்ரிப்ரேஷன் அண்ட் தே வில் அட்ராக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ரம் போத் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இட் வில் பி க்ரூஷியல் ஃபார் அட்டைனிங் நம்ம 5 ட்ரில்லியன் எக்கனாமி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிக்கஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்ஸ் போத் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரீசெண்டாக வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து செட் பண்ணாங்க அண்டர் அத்தனு சக்ரோபதி ஆன் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் இன் மே 2020. அண்ட் அவர் வந்து ஹி சப்மிட்டட் ரிப்போர்ட் டு தி ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் சொன்னாங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் நீடட் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னா 111 crore வேணும் ஓவர் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் டு அச்சீவ் எக்கனாமிக் க்ரோத். அந்த எக்கனாமிக் க்ரோத்தை வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு அண்ட் என்னென்ன செக்டார்ஸ்லாம் வந்து அதிகமான அதிகமாக எந்தெந்த செக்டார்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எனர்ஜி, ரோட்ஸ், ரயில்வேஸ், அர்பன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் தான் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு 70% ஆஃப் தி டோட்டல் காஸ்ட்டை வந்து கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து சென்ட்ரல், ஸ்டேட் அண்ட் ப்ரைவேட் செக்டர் மூணோட ஷேருமே வந்து இருக்குது. சென்டர் வந்து 39%, ஸ்டேட் 40% ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஷேர் அண்ட் ரிமைனிங் 21% பை தி ப்ரைவேட் செக்டர். சென்டர் 39, ஸ்டேட் 40 அண்ட் ரிமைனிங் 21% பை த ப்ரைவேட் செக்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அக்ரஸிவ் புஷ் டுவார்ட்ஸ் அசட் சேல்ஸ், அசட் சேல்ஸ்லாம் வேணும்னா பண்ணிக்கலாம் அண்ட் மானிட்டைசேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசட்ஸ், செட்டிங் அப் ஆஃப் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் த முனிசிபல் பாண்ட் மார்க்கெட். ஸோ இந்த இதெல்லாம் வந்து பண்ணணும் ஃபார் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைனை வந்து நம்ம சீக்கிரமாக வந்து இம்ப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மூணு கமிட்டி வந்து செட் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் சொல்லியிருக்காங்க. கமிட்டி டு மானிட்டர் பண்ணுறதுக்கு அதோட ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் ப்ராஜெக்ட்ஸ் ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குது, அந்த டிலேஸ் வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக கமிட்டி செட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டியரிங் கமிட்டி அட் ஈச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மினிஸ்ட்ரி லைக் எனர்ஜி, ரோடு, அந்த மாதிரி ஒவ்வொரு மினிஸ்ட்ரிலையும் வந்து ஸ்டியரிங் கமிட்டி இருக்கணும் டு ஃபாலோ அப் ஆன் தி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ், டு ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த ஒவ்வொரு செக்டர்லையும் எப்படி நடக்குது, டிலே இல்லாமல் நடக்குதா அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மினிஸ்ட்ரிலையும் வந்து ஸ்டியரிங் கமிட்டி இருக்கணும். அண்ட் ஸ்டியரிங் கமிட்டி இன் டிஇஏ ஃபார் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் ஃபார் தி நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு எந்தெந்த எனர்ஜி செக்டாரில் தான் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் 24%, நெக்ஸ்ட் இஸ் த ரோடில், நெக்ஸ்ட் அர்பன் 17%, ரயில்வேஸ் வந்து 12%. செக்டார் வைஸ் பிரேக்கப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எனர்ஜி செக்டாரில் அதிகம், ஃபாலோட் பை ரோட்ஸ், த ஃபாலோட் பை அர்பன் அண்ட் ஃபாலோட் பை ரயில்வேஸ். ஸோ இதுதான் வந்து ஷேர் ஆஃப் தி கேபிட்டல், 40% பை த ஸ்டேட், 39% பை சென்டர் அண்ட் 21% பை ப்ரைவேட் செக்டார். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சைனா சர்ஜிங் அஹெட் சேஸ் நித்தி ஆயோக், லைக் ஆஃப்டர் ஒரு மீட்டிங் நடந்தது அட் ஆஃப் த ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஃபைனான்ஸ். ஸோ அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க, தட் இஸ் டிஸ்கஸ் த லாங் டேர்ம் இம்பாக்ட் ஆஃப் COVID-19, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ COVID-19 இம்பாக்ட் வந்து குளோபல் எக்கனாமியில் எப்படி இருக்குது, இந்தியாவில் எப்படி இருக்குது, ட்ரேட் ஃப்ளோஸ் எப்படி இருக்குது அண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. அண்ட் நித்தி ஆயோக் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, சைனா கண்டினியூ டு அவுட் ஸ்ட்ரிப் இந்தியா, இந்தியா வந்து தள்ளியே வச்சுருக்காங்க, பட் அட் த சேம் டைம் அந்த அதர் ஹேண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூஎஸோட இருந்த அந்த ஒரு டசில் வந்து அவங்க வந்து சரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட் பேண்டமிக் கேரால அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் குளோபல் எக்கனாமி வாஸ் அட் த சேம் ஸ்டேஜ் ஆஸ் இட் வாஸ் 1918 ஆஃப்டர் வேர்ல்டு வார் 1. ஸோ வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம் பார்த்தோன்னா தர் வாஸ் அ சிவியர் எக்கனாமிக் கிரைசிஸ். ஸோ இப்போ குளோபல் எக்கனாமி வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் பார்த்தோனாலும் தர் இஸ் அ கான்ட்ராக்ஷன் ரெசஷன் பீரியடில் வந்து நம்ம இருக்கும். அண்ட் சைனா அட் த சேம் டைம் தே ஆர் க்ளோசிங் கேப் வித் பிட்வீன் சைனா, அவங்களுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் இருக்க கேப்பை வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இந்த போஸ்ட் கோவிட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் என்னென்ன ரிஃபார்ம்ஸ்லாம் இந்தியாவில் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட 2020 ரிஃபார்ம்ஸ் நிறையா ஆத்ம நிர்பார் பாரத் கீழே நிறையா வந்து ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளோட 2020 ரிஃபார்ம்ஸ் தே ஆர் கம்பேர்டு வித் 1991 ஓப்பனிங் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, தட் இஸ் எல்பிஜி, தட் இஸ் ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், லிபரலைசேஷன். ஸோ அதோட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதில் நம்ம நித்தி ஆயோக் பற்றி டெஃபினட்டாக வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு பிளானிங் பாடி தான். முன்னாடி வந்து எப்படி பிளானிங் கமிஷன் இருந்ததோ அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நித்தி ஆயோக் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து January 1, 2015 கொண்டு வந்தாங்க. லைக் பிளானிங் கமிஷன் பார்த்தோன்னா இட்ஸ் அ டாப் டவுன் அப்ரோச், இது வந்து பாட்டம் அப் அப்ரோச். தட் மீன்ஸ் கிராஸ் ரூட் லெவலில் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணி ஃபார்ம் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து நித்தி ஆயோக். எதுக்காக, அதோட விஷன் அப்படின்னா மேக்ஸிமம் கவர்னன்ஸ், மினிமம் கவர்மெண்ட்,
எக்கோயிங் தி ஸ்பிரிட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் மீன்ஸ் இந்த சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ளான ரிலேஷன்ஸ் வந்து நல்லா கோஆப்ரேட்டிவாக மெயின்டைன் பண்ணும், ஸோ தட் ஸ்டேட் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நேஷன் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் பார்த்தோம்னா சேர் பர்சன் இருப்பாங்க, இஸ் அ ப்ரைம் மினிஸ்டர், வைஸ் சேர் பர்சன் இருப்பாங்க, அண்ட் கவர்னிங் கவுன்சில். கவர்னிங் கவுன்சிலில் எல்லா ஸ்டேட்ஸோட சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸோட லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் இருப்பாங்க, அண்ட் ரீஜனல் கவுன்சில்ஸ் இருக்கும். அடாக் மெம்பர்ஷிப் விச் மீன்ஸ் அடிஷ்னல் மெம்பர்ஸ், அடாக் மீன்ஸ் அடிஷ்னல். ஸோ டூ மெம்பர் ஹூ ஆர் எக்ஸ்பர்ட் இன் ரிசர்ச் ஆன் ரொட்டேஷனல் பேசிஸில் வந்து வருவாங்க. அண்ட் எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர்ஷிப் வந்து யூனியன் மினிஸ்டர்ஸ், ஃபோர் யூனியன் மினிஸ்டர்ஸ் மேக்ஸிமம் நாமினேட்டட் பை த ப்ரைம் மினிஸ்டர். அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பாங்க, ஈ இஸ் ஆல்சோ அப்பாயிண்டட் பை ப்ரைம் மினிஸ்டர். அண்ட் ஸ்பெஷல் இன்வைட்டீஸ் இருப்பாங்க லைக் எக்ஸ்பர்ட்ஸ், ஸ்பெஷலிஸ்ட் வித் டொமைன் நாலேஜ் நாமினேட்டட் பை த ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நித்தி ஆயோகோட ஹப்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னா, டீம் இந்தியா ஹப் இட் ஆக்ஸ் அஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் தி சென்டருக்கும் இன்டர்ஃபேஸாக வந்து ஆக்ட் ஆகும். நாலேஜ் அண்ட் இனோவேஷன் ஹப் பில்ஸ் த திங்க் டேங்க் ஆஃப் நித்தி ஆயோக், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு திங்க் டேங்க் ஆஃப் நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் என்னென்ன பிளானிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, 3 இயர் ஆக்ஷன் அஜெண்டா, 7 இயர் மீடியம் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி அண்ட் 15 இயர் விஷன் டாக்குமெண்ட். ஸோ இது மூணு தான் வந்து. அண்ட் யூ கேன் ஜஸ்ட் சி என்னென்ன 3 இயர் அஜெண்டா என்ன, 7 இயர் மீடியம் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி பிளான் என்ன, 15 இயர் விஷன் டேர்ம் விஷன் டாக்குமெண்ட் என்ன, ஸோ தட் யூ கேன் யூஸ் இட் இன் தி மெயின்ஸ், இதோட பாயிண்ட்ஸில் இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன, நித்தி ஆயோக் எதுக்கு செட் பண்ணாங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் தட் சென்டர் ஸ்டேட்டுக்குள்ளே ரிலேஷன் வந்து ஃபர்தர் பெட்டராக பண்ணுறதுக்காக, ஸோ தட் ஸ்ட்ராங் ஸ்டேட்ஸ் இருந்தால் தான் வந்து நேஷன் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ கிராஸ் ரூட் லெவல்லேருந்து நேஷன் வந்து டெவலப் பண்ணும், அந்த இன்க்ளூசிவ் க்ரோத் இருக்கணும் அப்படிங்கிறக்காக. ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு பாயிண்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. டு என்ஷூர் ஆன் ஏரியாஸ் தட் ஆர் ஸ்பெசிஃபிகலி ரெஃபர் டு இட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி ஆர் இன்கார்பரேட்டட் இன் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பாலிசி. And I think to pay special attention to the sections of our society. So, all sections of the society ku vandu nama concentrate pannum. That is, and our inclusive growth irukkunum. அதுதான் இந்த பாயிண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. டு ப்ரொவைட் அட்வைஸ் அண்ட் என்கரேஜ் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லைக் மைண்டட் திங்க் டேங்க்ஸ், அஸ் வெல் அஸ் எஜுகேஷன் அண்ட் பாலிசி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸோடவும் ஒரு கார்டியல் ரிலேஷன்ஸ் வந்து இருக்கணும், அண்ட் எல்லாத்துக்கும் வந்து என்கரேஜ் பண்ணணும், அட்வைஸ் பண்ணணும் எல்லா பார்ட்னர்ஷிப்பையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வி ஹாவ் டு கிரியேட் நாலேஜ் இனோவேஷன் அண்ட் ஆண்டர்ப்ரனல் சப்போர்ட் சிஸ்டம் த்ரூ கொலாபரேட்டிவ் கம்யூனிட்டி ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ். நம்ம இந்தியாவில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் நேஷனல் இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸோடு சேர்ந்து வி ஹாவ் டு டெவலப் அவர் இனோவேஷன் நாலேஜ் அண்ட் ஆண்டர்ப்ரனியல் சப்போர்ட் வந்து கிடைக்கணும் த்ரூ கொலாபரேஷன் த்ரூ இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டு ஆஃபர் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெசல்யூஷன் ஆஃப் இன்டர் செக்டோரல் அண்ட் இன்டர் டிபார்ட்மெண்டல் இஷ்யூஸ். அண்ட் ஒரு செக்டாருக்கும் இன்னொரு செக்டாருக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா இல்லை டிபார்ட்மெண்டல் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணுற பிளாட்ஃபார்மாக வந்து இது ஆக்ட் ஆகும், ஸோ தட் டெவலப்மெண்ட்டை வந்து இன்னும் ஃபர்தராக வந்து ஆக்சலரேட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அதோட அப்ஜெக்டிவ்ஸ். அண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா நித்தி ஆயோக்கு பிளானிங் கமிஷனுக்கும், இட்ஸ் அன் அட்வைசரி திங்க் டேங்க், இது வந்து இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடி, இட்ஸ் ட்ராட் மெம்பர்ஷிப் ஃப்ரம் வைடர் எக்ஸ்பர்டைஸ், இது வந்து இட்ஸ் லிமிட்டட் எக்ஸ்பர்டைஸ்லேருந்து தான் மெம்பர்ஷிப் இருக்கும். இது வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் இதோட மெயின் எய்ம். இட் ஸ்டேட்ஸ் பார்ட்டிசிபேட்டட் அஸ் ஸ்பெக்டேட்டர்ஸ் இன் ஆனுவல் பிளான் மீட்டிங்ஸ். ஸோ இது நித்தி ஆயோக்கில் பார்த்தோம்னா ஸ்டேட்ஸ் வந்து ஈக்குவல் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க, பட் இந்த பிளானிங் கமிஷனில் அப்படி கிடையாது. செக்ரட்டரிஸ் டு பி நோன் ஆஸ் த சிஇஓ அப்பாயிண்டட் பை பிரைம் மினிஸ்டர், செக்ரட்டரிஸ் ஆர் அப்பாயிண்டட் த்ரீ யூஷுவல் ப்ராசஸ் தான். இட்ஸ் அ பாட்டம் அப் அப்ரோச், இது டாப் டவுன் அப்ரோச் பிளானிங் கமிஷன். இட் டஸ் நாட் பொசஸ் மேண்டேட் டு இம்போஸ் பாலிசி, இம்போஸ் பாலிசிஸ் ஆன் ஸ்டேட்ஸ் அண்ட் டைட் அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் வித் ப்ராஜெக்ட்ஸ் இட் அப்ரூவ். ஸோ பாலிசிஸ்லாம் வந்து இம்போஸ் பண்ண மாட்டாங்க நித்தி ஆயோக்கில். அண்ட் இட் டஸ் நாட் ஹேவ் த பவர் டு அலோகேட் ஃபண்ட்ஸ், பவர்ஸும் வந்து இவங்க அலோகேட் பண்ணுற எந்த ஒரு பவரும் இவங்களுக்கு இல்லை. இட் ஹேஸ் த பவர்ஸ் டு அலோகேட் ஃபண்ட் எதுக்குனா டு தி மினிஸ்ட்ரிஸ் அண்ட் ஸ்டேட் கவர்னன்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் நித்தி ஆயோக் அண்ட் தி பிளானிங் கமிஷன். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் அபவுட் பூஸ்டிங் இந்தியாஸ் மேரிடைம் டொமைன் அவேர்னஸ். ஸோ திஸ் இஸ் அன் எடிட்டோரியல் ஆர்டிக்கல். ஸோ நம்மளோட டொமைன் அவேர்னஸ் தட் இஸ் நம்மளோட மேரிடைம் செக்யூரிட்டிக்காக நம்ம என்னென்னலாம் டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ லெஜெண்டரி மிலிட்ரி தியோரிஸ்ட் சன் டூசு, ஐ திங்க் ஹீ இஸ் ஃப்ரம் சைனான்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து அப்போ ஹீஸ் நாட் ஹீஸ் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபோர் நாலேஜ் அது வந்து கண்டிப்பாக வேணும்,
விச் இஸ் அ கிரிட்டிக்கல் எலிமெண்ட் இந்த பேட்டில். ஸோ நம்மளோட எனிமி வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு நாள் பிஃபோர் ஹேண்ட் நாலேஜும் டெஃபினட்டாக நம்மளுக்கு வேணும், ஸோ தட் நம்ம வந்து அந்த பேட்டில் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காக. பட் இது வந்து காட் இருந்தோ ஸ்ட்ரிக்ட் இருந்தோ இல்லை கேல்குலேஷன்ஸ் மூலமாக கிடைக்காது, பட் இட் கேன் ஒன்லி பி கேதர் வித் ஸ்பெசிஃபைடு டூல்ஸ் அண்ட் பை மென் ஹூ நியூ தி எனிமி வில். அவங்க அவங்களால மட்டும்தான் வந்து இந்த ஃபோர் நாலேஜ் வந்து அவங்களுக்கு அவங்களால மட்டும்தான் அவங்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து வின் பண்ண முடியும் பேட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன நேச்சர் ஆஃப் எனிமிலாம் இருக்காங்க சீல அப்படின்னு பார்த்தோன்னா பைரேட்ஸ் இருக்காங்க, சீ ராபர்ஸ் இருக்காங்க, டெரரிஸ்ட் கிரிமினல்ஸ் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணணும், இதை அவாய்ட் பண்ணுறக்கு, எனிமீஸை கம்மி பண்ணுறக்கு, அப்படி செக்யூர் பண்ணுறக்கு சீல அப்படின்னா ஹை விஜிலன்ஸ் இருக்கணும், ஹை கிரேட் சென்சார்ஸ் இருக்கணும், அண்ட் கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் இருக்கணும் ஃபார் ஷேரிங் ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மேரிடைம் டொமைன் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா என்னென்ன ஸ்டெப்ஸில் எடுத்திருக்காங்க ஃபார் இம்ப்ரூவிங் மேரிடைம் டொமைன் அவேர்னஸ் அப்படின்னா நிறைய கோஸ்டல் ரேடா செட் பண்ணியிருக்காங்க இன் இந்தியன் ஓஷன் கண்ட்ரீஸில், அண்ட் மானிட்டரிங் சைனீஸ் ஆக்டிவிட்டி வந்து ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் ரீஜன் பர்டிகுலர்லி அந்தமான் நிக்கோபாரில் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் P-8I ஏர்க்ராஃப்ட் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி இந்த அந்தமான் ரீஜன் கிட்ட ஃபார் மானிட்டரிங் த சைனீஸ் ஆக்டிவிட்டி. அண்ட் நெய்பர்ஹுட் கூட தே ஆர் ஹேவிங் வெரி கார்டியல் ரிலேஷன்ஸ் இந்தியன் ஓஷன் கண்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் 7 இந்தியன் ஓஷன் கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்தியன் நேவியோட இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் குருகிராமில் இருக்கு, தே ஹேட் ஆஃபீஸ் 7 இந்தியன் ஓஷன் கண்ட்ரீஸ்க்கு. அண்ட் ஃப்ரான்ஸ் ஆல்சோ ஹேட் ஆஃபீஸ் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் ஆஃப் இந்தியன் நேவி. ஆஸ்திரேலியா, ஜப்பான், யூஎஸ், யூகே தே ஆர் பிளானிங் டு செட் அப் அன் ஆஃபீஸ் தேர். அண்ட் இந்தியாவோட ஆஃபீஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ரீஜனல் மேரிடைம் இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் மடகாஸ்கரில் இருக்குது, ஸோ வி ஹேட் ஆஃபீஸ் தேர். அண்ட் ஆல்சோ யூரோப்பியன் மேரிடைம் அவேர்னஸ் இன் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் இருக்குது, ஸோ அங்கேயும் வி ஹேட் ஆஃபீஸ். ஸோ இட் இஸ் ஃபார் மாரிடைம் மானிட்டரிங் மேரிடைம் செக்யூர் ஆக்டிவிட்டி இந்த பர்ஷியன் கல்ஃப் அண்ட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். ஸோ அந்த இடத்துல வந்து மேரிடைம் ஆக்டிவிட்டி வந்து எஸ்பெஷலி இந்த வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் சர்வேலன்ஸ்க்காக தான் வந்து இந்த ரெண்டு பர்டிகுலர் ஆஃபீஸ் நம்மளுக்கு. அண்ட் இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸோட ரிலேஷன் எப்படி இருக்குது மேரிடைம் செக்யூரிட்டியில் அப்படின்னா ஃப்ரான்ஸ் அண்ட் இந்தியாவுக்கு வந்து வி ஹாவ் அ வெரி இது ஃப்ரான்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் இன் எஸ்பெஷலி இன் ப்ரொடெக்டிங் வெஸ்டர்ன் அண்ட் சவுத் வெஸ்டர்ன் லித்தோரல் ஸ்டேட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் லாஜிஸ்டிக் அக்ரிமெண்ட் வந்து நம்ம வந்து சைன் பண்ணியிருந்தோம் 2019 வித் த ஃப்ரான்ஸ். அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து தே ஆர் வெரி இன்ஸ்ட்ருமெண்டல் இன் இந்தியா செக்யூரிங் த அப்சர்வர் ஸ்டேட்டஸ் இன் இந்தியன் ஓஷன் கமிஷன். அதில் வந்து நம்ம அப்சர்வர் ஸ்டேட்டஸ் வாங்குறதுக்காக ஒன் ஆஃப் த மேஜர் சப்போர்ட்டர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா வந்து ஃப்ரான்ஸ் தான். அண்டு சைனா, இப்போ சைனாக்கும் இந்தியாவுக்கும் உள்ள டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் என்ன மேரிடைம் செக்யூரிட்டியில் அப்படின்னு பார்த்தோன்னா சைனா பார்த்தோன்னா நிறைய சப்மரைன்ஸ் வந்து இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, எஸ்பெஷலி நியூக்ளியர் சப்மரைன்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அன்மேன் அண்டர் வாட்டர் வெஹிக்கல் தட் இஸ் அந்த யூஏவிஸ்ன்னு சொல்லுவாங்களே அன்மேன்ட் வெஹிக்கல், ஸோ அதுவும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் மேப்பிங் தி அண்டர் வாட்டர் டெரைனை வந்து மேப் பண்ணுறக்காக. அண்ட் அந்த அதர் அண்ட் இந்தியாலையும் வந்து நம்ம நிறையா டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம், லைக் 2 சி கார்டியன் ட்ரோன்ஸ் டூ அன்லீஸ் ஃப்ரம் யூஎஸ்ஏ அண்ட் 9 ஆப்ரேஷன் P-8I ஏர்க்ராஃப்ட் ஃபார் மானிட்டரிங்க்கு. அண்ட் நம்ம ஜப்பான் கூட வி ஆர் பார்ட்னரிங் வித் எதுக்குன்னா ரேடார் ஸ்டேஷன்ஸ் வந்து செட் பண்ணுறக்கு, அண்டர்சி ரேடார்ஸ் சென்சார் சாரி அண்டர்சி சென்சார்ஸ் வந்து செட் பண்ணுறக்கு நியர் தி அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் டு டிடெக்ட் த சைனீஸ் சப்மரைன்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறக்கு. அண்ட் G-SAT-7A இட்ஸ் அண்ட் இந்தியாவோட மிலிட்ரி சேட்டலைட்டு, இட் வில் கிவ் ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் ஆன் ரியல் டைம் மேரிடைம் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு தருவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த வே ஃபார்வர்ட் மீன்ஸ் ஒயிட் ஷிப்பிங் அக்ரிமெண்ட் வந்து இந்தியன் ஓஷன் கண்ட்ரீஸ் கூட வந்து நம்ம சைன் பண்ணுவோம், விச் மீன்ஸ் இப்போ ஏதாவது மேரிடைம் த்ரெட் வந்து ஏதாவது இருந்ததுன்னா அது பிஃபோர் ஹேண்டே வந்து நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அதுதான் வந்து ஒயிட் ஷிப்பிங் அக்ரிமெண்ட்ஸ். ஸோ அண்ட் எஃபர்ட்ஸ் டு ஹெல்ப் ஈவன் ஸோ ஸ்மாலர் ஐலாண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் டு காம்பேக்ட் ரீஜனல் த்ரெட்ஸ்லாம் காம்பேக்ட் பண்ணுறக்காக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சாகர் Security and growth for all. It's a kind of mantra, philosophical mantra of our Prime Minister that advances India as a security provider and preferred partner in Indian Indo-Pacific region. அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் தட் இஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் எடிட்டோரியல் ஆர்டிக்கல். ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபோர் நாலேஜ் வேணும் பேட் நம்ம எனிமியை வந்து வின் பண்ணுறதுக்கு. அண்ட் என்னென்ன கைண்ட் ஆஃப் எனிமிலாம் இருக்காங்க சீல, ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், அண்ட் மேரிடைம் டொமைன் அவேர்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்தியா என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துருக்காங்கன்னு சொல்லணும், அண்ட் ஃப்ரான்ஸோட ரிலேஷன்ஸ் என்ன இன் டைம்ஸ் ஆஃப் மேரிடைம் செக்யூரிட்டி அப்படிங்கிறது பார்த்தோம், அண்ட் சைனீஸ் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் என்ன இந்தியாவோட டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தோம், அண்ட் வாட் இஸ் த வே ஃபார்வர்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் எடிட்டோரியல் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அபவுட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோஷியல் இன்ட்ராக்ஷன். இட்ஸ் ஆல்சோ அன் எடிட்டோரியல் லைக் அதோட ஜிஸ்ட் மட்டும் நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் பார்த்தோன்னா
ஹியூமனை வந்து இட்ஸ் சோஷியல் அனிமல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லைக் இந்த டைம் இப்போ டிஜிட்டல் டெக்னாலஜி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிருச்சு, அது யூஸ் வந்து அதிகமாயிருச்சு. எஸ்பெஷலி இந்த டைம் ஆஃப் பேண்டமிக் டைமில் எஸ்பெஷலி வாட்ஸ்அப், எஃபி அந்த மாதிரியான சோஷியல் நெட்ஒர்க்ஸ் யூஸ்லாம் வந்து அதிகமாயிருச்சு. ஸோ இட் ஹாஸ் ப்ராட் மெனி பிஹேவியரல் சேஞ்சஸ், எஸ்பெஷலி ஒரு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை. இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறோம், பீப்புள் வந்து மேபி பிஸியாக இருக்கலாம், இல்லை அவங்க வந்து ஏதாவது ஒரு மென்டல் ஸ்டேட்டில் இருக்கலாம், ரிப்ளை பண்ணாமல் போகலாம். ஸோ அதை வந்து ஒரு பர்சனை வந்து ரொம்ப டீப்பாக அஃபெக்ட் பண்ணுது, ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ப்ரீஜுடைஸை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பிஃபோர் பேண்டமிக் பார்த்தோன்னா நம்ம வி ஹேட் மேட் மில்லியன்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் த்ரூ இன்ட்ராக்ஷன் இன் ஸ்கூல்ஸாக இருக்கலாம், இல்லை ஒர்க் பிளேஸாக இருக்கலாம். ஸோ அது மூலமாக நிறையா ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து நம்ம பண்ணோம். அண்ட் ஈவன் எவ்ரி ஒன் ஸ்பெண்ட்ஸ் அ இயர் வித்தவுட் ஃபார்மிங் நியூ ஃப்ரெண்ட்ஷிப் டியூ டு பேண்டமிக். அண்ட் பேண்டமிக் டைமில் வந்து அது அப்படியே வந்து டோட்டல் ஆப்போசிட்டாக வந்து மாறிடுச்சு. தட் இஸ் வி ஹேவன் ஃபார்ம் எனி ஃப்ரெண்ட்ஷிப் இன் திஸ் 1 இயர். ஸோ அதனால அந்த சோஷியல் இன்டராக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த ப்ரீ ஜுடைஸ், ஸோ அதனால தான் வந்து அந்த நெகட்டிவ் தாட்லாம் வந்து பீப்புளுக்கு நிறையா வருது. ஸோ அந்த எப்படி அந்த நெகட்டிவ் தாட்டை கம்மி பண்ணலாம் அப்படின்னா, கான்டாக்ட் பீப்புளோட கான்டாக்ட் இன்க்ரீஸ் பண்ணும், தட் இஸ் சோஷியல் இன்டராக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும், ஃப்ரெண்ட்ஸ் நிறையா மேக் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஃப்ரீக்வெண்ட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ரிலீஜியஸ் குரூப்ஸ், ரிலீஜியஸ் குரூப்ஸ்க்கு நடுவில் இருக்க இன்ட்ராக்ஷன் அதிகம் பண்ணால் டெஃபினட்டாக வந்து இந்த நெகட்டிவ் திங்ஸ், இந்த நெகட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது டெஃபினட்டாக வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் எடிட்டோரியல் ஆர்டிக்கல். ஸோ தீஸ் ஆர் த டாபிக்ஸ் ஃபார் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ். Thank you.